செய்தால் ஆசீர்வாதம் என்கிற இடத்தில் இருக்கிறார்கள். புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறவர்கள், அவர் செய்து முடித்ததால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை சீனாய் மலையில செய்ய முடியாதத கல்வாரி மலையில தேவனே. ஆதாம் செஞ்ச தப்புக்கு நாம் பாவியாக முடியும்னா அதை எப்பவுமே நீ மனசுல வச்சுக்கணும். இயேசு செஞ்ச நீதிக்கு நான் நீதிமானாக முடியும். கர்த்தர் மெய்யாகவே நல்லவராயிருக்கிறார். ஓகே, எப்பவுமே எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் நம்ம இடத்துல நடக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு பிறகு அற்புதம் அல்ல. அற்புதம் என்பது எங்கேயுமே நடக்காதது உங்களுக்கு நடக்கிறது. சார், இந்த வியாதி வந்தால் யாரும் சுகமடைஞ்சதில்லை. ஆமாம், சுகம் அடையலை, எங்கேயுமே நடக்கலை. அதுதான் உனக்கு நடக்க போகுது, நீ சுகமாக போகிற. ஆமேன். செங்கடல் எல்லோருக்கும் திறக்கவில்லை, வர்ற எல்லாருக்குமா திறந்துச்சு? இல்லை, யாருக்குமே திறக்கலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் திறந்துச்சு. இப்போ நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, அது யாருக்குமே நடக்கலைன்னு வச்சுக்காங்களேன், அது உங்களுக்கு மட்டும் நடக்கும். அதனால தான் அதுக்கு பேர் அற்புதம். எல்லாருக்கும் நடந்தால் அதுக்கு பேர் அற்புதமே கிடையாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஸ்பெஷலாக வைத்திருக்கிறார், நம்மை புதிய உடன்படிக்கை ஊழியரை வைத்து. அந்த வசந்த வாசிப்பும் நான் செய்திகள் கடந்து செல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். என் அன்புக்குரியவர்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த புதிய உடன்படிக்கை என்பது வேதத்தை 2 மிகப்பெரிய உடன்படிக்கையில் சொல்லப்படுகிறது. ஒன்று பழைய ஏற்பாட்டிலே பண்ணின உடன்படிக்கை, இன்னொன்று சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, இன்னொன்று கல்வாரி மலையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. கரங்களை தட்டி கத்தரண்டி சொல்லுவோம். சீனாய் மலையிலே டூ என்கிற சத்தம் வந்தது, நீ இதை செய்வாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் சீனாய் மலையின் உடன்படிக்கை. மனிதர்கள் செய்தால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். If you do it, I will bless you. நீ செய்தால் நான் ஆசீர்வதிப்பேன். Do, do, do என்ற சத்தம் தான் சீனாய் மலையில கேட்டுச்சு. கல்வாரி மலையில கேட்டுச்சு, It is done என்கிற சத்தம். அது முடிந்தது. கையை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். Praise God. இது புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை செய் என்று சொன்னது, புதிய உடன்படிக்கை நான் முடித்தேன் என்று சொல்லியிருக்கிறது. பழைய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறவர்கள், நான் செய்தால் ஆசீர்வாதம் என்கிற இடத்தில் இருக்கிறார்கள். புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறவர்கள், அவர் செய்து முடித்ததால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென். நாம் எல்லோரும் புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம். நாம் சீனாய் மலையில் இல்லை, நாம் கல்வாரி மலையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை சீனாய் மலையில் செய்ய முடியாதத கல்வாரி மலையில தேவனே, ஹல்லேலூயா, தேவனே அவன் செஞ்சிட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, எதையெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு சொன்னாரோ அதையெல்லாம் அவர் தான் செஞ்சாரு. நான் சொல்றேன், நீங்க எக்ஸிபிஷன் கிளம்பணும் உங்க பிள்ளை அழுகுது அப்படி சொல்றீங்க. இல்ல, உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன், கூட்டிட்டு போனேன் இன்னைக்கு பாக்குறதெல்லாம் கேப்ப, நான் வாங்கி தர முடியாது. இல்லப்பா, எதுவுமே கேட்க மாட்டேன்னா அரசியல்வாதி மாதிரி என்ன செய்யறான், வாக்குத்தங்களை வாக்குறுதிகளை கொடுக்குறான். என் கையை வேணி பிடிச்சிக்குவியா? கையே பிடிச்சிக்கிறேன், விடவே மாட்டேன், கூடவே வரணும், எதையும் கேட்கக்கூடாது. சரி, அடுத்து வந்து கையை விடக்கூடாது. சரி, எல்லாமே சொல்லி தான் அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க. எக்ஸிபிஷன் முடித்து வரும்போது அவன் கையில் ஏகப்பட்ட ஐட்டத்தோடு தான் வரான். உடனே எய்த்தாவில் பார்க்குறக்கு, என்னங்க உங்கள் பையன் சொன்னதை எல்லாம் அவன் செஞ்சானா அப்படின்னா, நீ சொல்கிறீங்க அவன் எதுவும் செய்யலை, அவனை எதெல்லாம் செய்யணும்னு சொன்னேனோ அதெல்லாம் நான் தான் செஞ்சேன். கையை பிடிச்சிக்காடான்னே, அவன் பிடிக்கல, நான் தான் பிடிச்சேன். விட்டுட்டு விலகாதரான்னு சொன்னேன், ஆனால் அவன் விலகிட்டு இருந்தா நான் தான் கூட இருந்தேன். எதெல்லாம் சீனாய் மலையில் செய்யும்னு சொன்னாரோ அதெல்லாம் அவரே கல்வாரி மலையில் செஞ்சு முடித்தார். நமக்காக நம் பொருட்டு நம்முடைய நம்மில் ஒருவராய் பிறந்ததை நிறைவேற்றினார். எவ்வளோ பெரிய தேவன். ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பிள்ளைய வேகமாக சூவமாட்டுன்னு சொல்கிறீங்க, அவன் பாருங்க இந்த லேசவே அவுக்காம காலை உள்ள விட்டுக்கிட்டு இருக்கிறான் சின்ன பையன். என்னடா சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் டக்குன்னு என்ன செய்றீங்க, டைம் ஆன உடனே காலம் நிறைவேறியது. பைபிள் சொல்லுது, அதாவது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு காலம் நிறைவேறி. அதனோட அர்த்தம் என்னன்னா, உனக்கு நான் கொடுத்த டைமு முடிஞ்சிருச்சு. நீயா நீதிமானாக உனக்கு கொடுத்த 4,000 வருஷம் முடிஞ்சிருச்சு, காலம் நிறைவேறிச்சு. பேப்பரை கட்டு, டீச்சர் சொல்றாங்க. இவன் வந்து 2 வருகைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். 2 வருகையை பற்றி இயேசு பேசல, முதல் வருகையில் பேசிக்கொண்டிருந்தார்.
இயேசுவே இயேசு 32 முறையை பேசுறாரா? இல்ல, காலம் நிறைவேறிட்டு சொன்னது 4000 வருஷம் மனுக்குலத்து கொடுத்த காலம் முடிஞ்சிருச்சு. சுவன் மாட்டு மாட்டிருந்தார், முடியல. கடைசியில் அவரே உட்காந்து லேச கலட்டி சுவ மாட்டி மாட்டான். சிலுவையில் முடிந்தது. முடிந்த உடனே இப்ப நீ செய்யல, நீ செஞ்சிருந்தா ஓ ராஜ்யம், இப்ப நான் தான் செஞ்சிருக்கிறேன், அதனால இனிமே ஏ ராஜ்யம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம், உங்களுக்குள் வந்திருக்கிறது. இயேசு சொன்னார், என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை முடிந்தது என்று சத்தமிடுகிற, ப்ரொக்ளைம் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. நீங்க கம்யூனியன்ல என்ன செய்றீங்க? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். என்ன சொல்றீங்க? இயேசு எனக்காண்டி செத்துட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறேன். அதை மறந்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுறீங்க? குருடன் ஆயிடுறீங்க. இப்ப இந்த கிருபையின் உபதேசம் என்பது என்னவென்றால், நீ ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, உனக்கா இயேசு முடிச்சிட்டாருன்றதுதான். இந்த புதிய கிருபையின் உபதேசத்துக்கு இன்னொரு அழகான பேரு பைபிளே வச்சிருக்கு, அதுக்கு பேர் இடரலின் உபதேசம். அதுக்கு பேர் என்ன? இடரலின் உபதேசம். அது நிறைய பேருக்கு இடரலாவே இருக்கும், அவங்களால அங்கீகரிக்க முடியாது, அதனாலதான் அதுக்கு பேர் இடரலின் உபதேசம். அவர் இயேசு பிறந்தப்பவே சிமியோன் சொன்னா, இவர் அநேகர் இடறுவதற்கு காரணமாக அமைய போகிறார். ஏன்னா எல்லாம் செய்ய செய்ய மோசே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவர் அந்த தேவாலயத்தில் காலை உதறிட்டு இருக்கார், அந்த குழந்தைய தீட்டு வராங்க. எவனுக்கு தெரியும், இன்னும் 30 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைய சவுக்கெடுத்து இதே ஆலயத்துக்கு அம்பிட்டு போய் அடிக்க போகிறானு, அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப அநேகர் இடறுதல், இன்னொரு இடத்துல சொல்ற, அவர் இடறுதலுக்கு ஏதுவான கண்மலையாக இருக்கிறார். ரிலிஜியஸ் பீப்புளால இந்த இந்த கிரேஸ் டாக்டர் ஏத்துக்க முடியாது, அது அவர்களுக்கு இடறலாக இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இன்னொரு இடத்துல இது இடறலின் உபதேசம் பேதுரு சொல்றாரு, பவுல் அந்த இடறலின் உபதேசம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமென். புதிய உடன்படிக்கை வேறு, பழைய உடன்படிக்கை வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பல விஷயங்களை மோசே சொன்னதை மாற்றினார், அதனால அவர் அடிக்கடி சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே சொன்னதை விடியா நான் உனக்கு சொல்றேன், எழுதிக்க சார், நாளைக்கு லீவா, நாளைக்கு ஸ்கூலா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் அவர் ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, என்ன க்வெஸ்டின், இல்லை எங்கள் பசங்கள்லாம் வந்து வந்து லீவுன்னா, ஏன் நான் சொல்கிறேன், நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, நான் சொல்கிறேன், என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேலே எந்த அத்தாரிட்டி கிடையாது. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுவேன். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அது இருக்கட்டும், ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த பூமிக்கு வந்தார், இயேசு ஒரு புதிய உபதேசத்தை கொடுக்க வந்தார். அதனால தான் சீசர் பாருங்க, அந்த பரிசேயர் சதுசேயர் ஒரு ஒரு பொண்ணை வந்து விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொண்ணை கூட்டிட்டு வந்தப்ப மோசே கல்லறிய சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? நான் மோசே சொல்ல எரிஞ்சிட வேண்டியதானே, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க எப்பவுமே மோசே சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? என் அன்புக்குரியவர்களே, இயேசு செஞ்சு முடிச்சனால நம்ம நீதிமான் ஆயிட்டோம். இன்னைக்கு மதத்தை நீ ஒன்றும் செய்யணாமா அப்படின்னு இன்னைக்கு 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 பெந்தியகோஸ்தே வட்டாரம் முழுவதும் பேசுறது. அவர் செஞ்சா நீ நீதிமான் ஆயிடலாமாயா? நாங்க கேட்கறேன், ஆதாம் செஞ்சதை நாங்க பாவியானோம்ல, ஆதாம் செஞ்ச தப்புக்கு நாம் பாவியாக முடியும்னா அதை எப்பவுமே நீங்க மனசுல வச்சுக்கணும், இயேசு செஞ்ச நீதிக்கு நான் நீதிமானாக முடியும். இவர் செஞ்சனால நான் நீதிமானாக முடியாதுன்னா, அவன் செஞ்சனால நான் பாவியாக முடியாது. என்னையா நொங்கத்துனே போயிட்டான், எங்களை போட்டு கொண்டுகிட்டு இருக்கிறீங்க. பாவம் செஞ்சதாவே, நான் பாவியாக என்ன செஞ்சேன், என்ன செஞ்சேன், ஒண்ணுமே செய்யல நான். அது மாதிரி தான் நீதிமானாக நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. பாவியா ஆகிறதுக்கு ஒண்ணுமே செய்யல, ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்தேன். அப்படிதான் நீதிமானவர்கள் ஒண்ணுமே செய்யணும், இயேசுக்கு பிள்ளையா பிறந்தது. This is the truth. தேவன் நீதி பெறறாரு. பிள்ளையா பிறந்ததனால தான் நீ பாவியான, பிள்ளையா பிறந்தனால நீதிமான் ஆயிட்ட. நீ ஏதாவது செஞ்சனால பாவியானீங்களா, இல்ல பிள்ளையா பிறந்தனால பாவியானீங்களா? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பிள்ளையா பிறந்தனால பாவியாயிட்டேன். ஒரு தப்பு பண்ணல, ஆனா பிறக்கும்போது பாவியா பிறக்கிறேன். என் மேல ஒரு அட்டஸ்டேஷன், ஒரு 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 சீல் இருக்கு. என்ன சீல் தெரியுமா? இவன் நரகத்திற்கு பாத்திரமான் இருக்கு, பிள்ளையா பிறந்தனால. இப்ப நான் நரகத்துக்கு போய் என்ன செய்யணும்? ஒண்ணுமே செய்யணும், ஒண்ணுமே செய்வேனா
உங்களை நரகத்தை தூக்கிட்டு போயிடுவாப்ல. இயேசுக்கு பிள்ளையா பிறந்துட்டீங்க, உங்க மேல ஒரு சீல் அடிக்கிறார், இவன் பரலோகத்துக்கு பாத்திரவான். நான் பரலோகத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீங்க அடிமை. அதை ஞாபகப்படுத்துறேன், அடிமை என்ன அர்த்தம்? நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு சொல்ல முடியாது. உங்களை விலை கொடுத்து வாங்கணும், எங்க தூக்கிட்டு போகணும் அங்கே தூக்கிட்டு போயிடுவான். யோசேப்ப வித்துட்டாங்க, அவன் இங்கிட்டு இழுக்கிறான், அண்ணே அண்ணே அண்ணேன்றான், அண்ணே ஒன்னென்னா வாடா, நேராக எகிப்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படித்தான் நீ அடிமை விற்கப்பட்டுட்டல, உன்னுடைய எஜமான் உன்னை பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு, அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கவும். அவர் சொன்னார், நான் இந்த எகிப்திலிருந்து உங்களை விடுவிக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். என் அருமையான தேவ பிள்ளை, நீ பயப்படாத, உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் அவர் இறங்கியிருக்கிறார். நீ மிஸ் ஆக மாட்டேன், வெளியில கொண்டு வந்து ஒரு கொண்டு போய் சேர்ப்பார். ரெண்டு ப்ராஜெக்ட் அவருக்கு, ஒன்னு விடுவிக்கணும், இன்னொன்னு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பைபிள் சொல்ல, வழுவாதபடி நம்மை காக்கிறவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் கொண்டு போய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும். அங்கதான் அது வருது. அவனை என்ன அர்த்தம்னா, பிசாசு என்ன கொன்று என்ன ஏமாத்துவா சார், என்ன கொண்டு போய் நரகத்துல சேர்த்துவா சார், பாவம் செய்ய வச்சிருவா சார், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவர் ஞானத்துக்கு முன்னாடி உங்களை பிசாசு அடிச்சுட்டு போகவே முடியாது, அதை புரிஞ்சுக்காங்க. யுவர் அண்டர் இஸ் ஆம்னி சயின்ஸ், அவருடைய சர்வ ஞானத்து கீழே இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப பிசாசை பற்றி, அவனுடைய கிரியைகளை பற்றி அதை நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, ஸோ புதிய உடன்படிக்கை அநேக விஷயங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாடு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் ஒன்று தொடங்குச்சு, புதிய ஏற்பாட்டு அது முடியுது. நியாயப்பிரமாணம் இருக்கிறதா என்றால் நியாயப்பிரமாணம் முடிந்தது. ஒருத்தர் சொன்னார், வந்து நியாயப்பிரமாணத்தில் உள்ள எழுத்துகள் எழுத்தாகிலும் அதன் உறுப்பாகிலும் ஒழியாது, நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் அதில் ஒரு எழுத்து கூட விழுகாது, எழுத்தில் இருக்க புள்ளி கூட விழாதாம். இயேசு சொன்னார், எது வரைக்குமா? நிறைவேறும் வரைக்கும். பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறாரு. நிறைவேறும் வரைக்கும் ஒழியாது என்றால் நிறைவேறிவிட்டால் ஒழிஞ்சிருந்த அர்த்தம். பானை உடைக்கும் போட்டி, உடைக்காத வரைக்கும் பானை இருக்கு. புரியுற மாதிரி சொல்றேன், மோசே வந்தான், கம்ப சுத்தினான், அவன் அடிக்கல, லா மேக்கரே லா பிரேக்கர் ஆயிட்டான். அடுத்து வந்து தாவிது வரான், அவன் வரான், எவன் வேணும் வரான், எவனுமே பானை அடிக்கல. ஸோ நியாயப்பிரமாணம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு, ஏன்னா எவனும் உடைக்கல. இயேசு வந்தால் ஒரே அடி கல்வாரியில் உடைச்சார். இப்ப பானை இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, அவர் நிறைவேற்றிட்டாரு. இப்ப அவர் ஒரு கற்பனையை கொடுக்கிறாரு, அது உங்களில் அன்பா இருக்கிறது போல் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்பதே அந்த கற்பனையா இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, சோ இயேசு வந்தபோது எல்லாம் மாறியது. அதுக்கப்புறம் தான் புதிய உடன்படிக்கையின் ஊழியம். நாம் எல்லோரும் அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள தான் இருக்கிறோம், பழைய உடன்படிக்கைகள் இல்லை. நாம் புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைனால முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த சர்வீஸில் என்ன செய்யணுமோ, என்ன நடக்கணுமோ, அதுக்கு நான் என்ன கிரயம் கொடுக்கணுமோ, அந்த கிரயம் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி செல்வையில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் நீங்கள் சொல்லணும், இன்றைக்கு நான் அனுபவிக்க வேண்டிய சகல ஆசீர்வாதத்திற்கும் கொடுக்க வேண்டிய கிரயத்தை 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கொடுத்து முடித்தபடியினால் இந்த நாளை நான் அனுபவிப்பதற்கு பாத்திரமானாக இருக்கிறேன். இன்னும் ஒரு தியானம், Facebook-இல் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கத்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.